ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பாட்டியின் பேத்தி வி சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நார்த்தங்காயோட மருத்துவ குணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்த்தங்காய்க்கு கொளிஞ்சிக்கா அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இந்த நார்த்தங்காய் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுதான் நார்த்தங்காய் மரம். ஸோ அதனோட காய்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு. இந்த நார்த்தங்காய் மரத்தோட இலைகள் பார்த்திங்கன்னா எலுமிச்சை மரத்தோட இலைகள் மாதிரியே இருக்கும் ஷேப்பில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் மரம் இலை வந்து எலுமிச்சை மரம் இலையோட பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சின்னம்மா வீட்டுக்கு பின்னாடியே வந்து வளர்க்குறாங்க. ஒரு ரெண்டு மூணு மரம் வச்சுருப்பாங்க. வச்சு ரொம்ப நாளாக ஆகிடுச்சு. நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ உயரமாகவும் நல்லா படர்ந்தும் இருக்கும். எப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் காய் பழங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பழங்கள் எல்லாமே பறிச்சிட்டாங்க, இப்போ காய்கள் தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இலைகள் பச்சையாக இருக்கிறனால காய்கள் வந்து அவ்வளோக்கத்து இல்லை. அங்கே பாருங்கள் மேலெலாம் அங்கெல்லாம் கொத்து கொத்தாக காய்கள் நிறையாவே இருக்கும். இந்த நார்த்தங்காய் மரத்தோட இலைகள், பூ, காய், பழம், அதனோட தோள்கள் எல்லாத்துலேயுமே நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. சில பேர் வந்து அந்த சைனஸ் பிரச்சனைலாம் இருக்கும், அவங்க வந்து நார்த்தங்காயை வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. நார்த்தங்காயை வந்து அதனோட பழம் இருக்குல்ல, அந்த பழத்தோட தோலை வந்து சுடுதண்ணியில் போட்டு அந்த தோலை அதனோட போட்டு வேக வச்சு அதை வந்து ஆவி பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம், மூக்கடைப்பு, இந்த தொண்டையில் அடைப்புலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து க்யூர் ஆகும். அடுத்தது சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடி வந்து ஓவர் ஹீட்டாக இருக்கும், அவங்களும் வந்து இந்த நார்த்தங்காயை அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு வரலாம். பாருங்கள் பழம் வந்து பாருங்கள் எப்படி ஆரஞ்சு பழமாக இருக்குது, இதுதான் நார்த்தங்காய் பழம். அதே மாதிரி உடல் ஹீட் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, உடல் வந்து வாதம் பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க இந்த நார்த்தங்காயை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாதம் பித்தம் குறையும். நம்ம உடம்புல வந்து பித்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா வாந்தி மயக்கமெல்லாம் வரும். அது மட்டும் இல்லை, பித்தம் அதிகரிக்கும் போது நம்மளோட ஈரல் பாதிப்படையும். ஈரல் பாதிப்படைகிறது மட்டும் இல்லாமல் ரத்தம் வந்து மாசு அடைய ஆரம்பிக்கும். மாசு அடைஞ்சிச்சின்னா இரத்த வெள்ளணுக்கள் உற்பத்தி வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்மளுக்கு இரத்த வெள்ளணுக்கள் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து நார்த்தங்காயை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பித்தம் குறையும், உடல் ஹீட்டும் குறையும். அதனால் நம்மளோட இரத்தம் வந்து மாசு அடையாமல் சுத்திகரிக்கவும் செய்யும், இரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்கள் உற்பத்தியும் அதிகரிக்க செய்யும். இதனோட இலையை வந்து பொடியாக்கி கூட பயன்படுத்துவாங்க, அதுலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த பொடியை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரப்போது அஜீர்ண கோளாறு, அந்த செரிமான பிரச்சனை, வாயு கோளாறு இருந்துச்சுன்னா வந்து எல்லாமே வந்து சரியாகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த இலையை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து எப்படி பொடி பண்ணுறதுன்னா, அந்த இலையில் வந்து ஒரு நரம்பு பகுதி இருக்கும், அதெல்லாம் நீக்கிட்டு நல்லா உலர்த்தி பருப்பெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பொடி பண்ணணும். இது எப்படி பொடி பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம ரசம்லாம் வைக்கும் போது ஒரு ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது அதனோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது, செரிமான பிரச்சனையெல்லாம் சரியாகும், பித்தம் எல்லாமே சரியாகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் ரைஸ். நம்ம லெமனில் எப்படி சாறு எடுத்து ரைஸ் செய்கிறோமோ அதே மாதிரி நார்த்தங்காயிலையும் சாறு எடுத்து இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு அந்த பித்தமும் இருக்காது, உடல் ஹீட்டு வந்து குறையும். அடுத்தது ஜூஸ். ஸோ நார்த்தங்காய் ஜூஸ் வந்து அடிக்கடி செஞ்சு கொடுங்க, அதாவது வெயில் காலத்தில் மத்தியான டைமில் செஞ்சு கொடுங்க. எலுமிச்சம்பழம் ஜூஸ் தான் நம்ம வந்து அடிக்கடி குடிப்போம். சர்பத்து கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் தான் சர்பத்தில் புழிஞ்சு குடிப்பாங்க. ஸோ எங்கள் ஊர்லலாம் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்த்தங்காய் தான் அங்கே நிறையா மரம் இருக்கிறனால எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக சர்பத்தில் நார்த்தங்காய் புழிஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அது குடிக்கிறனால உடலுக்கு ஆரோக்கியம் மட்டும் இல்லை, ஹீட்டையும் தணிக்கும், உடலும் வந்து குளிர்ச்சியாகும், பித்தம் வராமல் பாதுகாக்கும். ஸோ இன்னமே வெயில் காலத்தில் வந்து நார்த்தங்காய் ஜூஸ் போட்டு குடிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் ஊறுகாய். ஸோ இப்போலாம் வந்து தாளித்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு ரொம்ப நாள் நல்லா பதப்படுத்தி இந்த மண்பானையிலையோ இல்லை வந்து ஜாடியிலே போட்டு வச்சுருப்பாங்க, கெட்டு போகாமல். எங்கள் அப்பத்தா வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் ஊறுகாய் தான் நிறையா இருக்கும், எலுமிச்சங்காய் மாங்காய்லாம் இருக்காது. இது அப்படியே வந்து உப்பு போட்டு வச்சுருப்பாங்க, ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி பிளாக் கலர் ஆகி. இதை அவங்க வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறப்ப இது மாதிரி தாளித்து கொடுங்க. ஸோ உடம்புக்கு நல்லா இருக்கும். இதய நோயாளிக்காரங்க நார்த்தங்காய் வந்து அடிக்கடி எடுத்துக்கிறப்ப அவங்களுக்கு அந்த இதயத்தில் இருக்கிற அடைப்புலாம் வந்து நீங்கிரும். அதனால் இதய நோயாளி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி நார்த்தங்காய் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம கொழுப்பில் அந்த கொழுப்பெல்லாம் வந்து கரைக்கவும் உதவுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் பழம் காமிச்சில அந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் அதுதான் நார்த்தங்காய் பழம். அதை தான் எப்படி வந்து வலி நிவாரணையாக யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அந்த காலத்தில் வந்து கை கால் வலி மூட்டு வலியெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து யாருமே வந்து வலி நிவாரணி மாத்திரை யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த நார்த்தங்காய் பழத்தை வந்து ரெண்டாக நறுக்கிட்டு அந்த அப்படியே தோலோடு ஒரு பாதி பழத்தை எடுத்து தோலோடு அந்த சாரோடு வச்சு அந்த மூட்டி எங்கெங்கெல்லாம் வந்து வலி இருக்கோ அந்த மூட்டியில் வச்சு அந்த மூட்டில் வச்சு நம்ம அப்படியே பிசைஞ்சு அப்படியே மசாஜ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து வலி குறையும். இதை வந்து ஒன்று ரெண்டு நாள்லலாம் சரியாகாது. நம்ம ரெகுலராக இந்த மாதிரி பழம் வந்து ரெண்டாக அறுத்து தோலோடையும் அந்த ஜூஸோடையும் வச்சு மசாஜ் பண்ணிகிட்டே வாங்க, சரியாகும். ஸோ நான்லாம் வந்து எங்கள் சின்னம்மா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அந்த பழம் காய்கறிலாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊறுக போட்டு வச்சுக்கும் பழம் வந்து. ஸோ எனக்கு எங்கள் அம்மாவுக்குலாம் அந்த மூட்டு வலி கை கால் வலி வரப்பெல்லாம் இந்த பழத்தை வந்து பாதியாக அறுத்து இந்த மாதிரி நாங்கள் மசாஜ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே ரிசல்ட் நல்லாவே தெரியும். அடுத்தது வந்ததுன்னா ஜூஸ் போடுறப்ப, அதாவது நம்ம பழத்தில் வந்து ஜூஸ் போட்டிங்கன்னா வந்து உப்பு போடாதீங்க. ஏன்னா உப்பு போட்டு ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா சிறுநீரக அந்த வந்து பிரச்சனை ஏற்படும், சிறுநீரகம் பாதிப்படையும். அதனால் பழத்தில் வந்து ஜூஸ் போடுறப்ப உப்பு போடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு அது மாதிரி பழம் இருந்துச்சுன்னா வாங்கி கொடுங்க. அவங்க சாப்பிட்றப்ப அவங்களுக்கு வந்து இரத்தம் சுத்திகரிக்கிறது மட்டும் இல்லாமல் இரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் அதிகம் வரைக்கும், அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு நிறையாவே கிடைக்கும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பழங்கள் வந்து கொட்டி கிடக்குன்னு. ஸோ நிறையா இது மாதிரி தான் இருக்கும், நிறையா சேகரித்து வச்சுக்கோ. ஸோ குழந்தைங்களுக்கு இது மாதிரி பழம் கிடைக்கிறப்ப வாங்கி கொடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ பெரியவங்க முதல் கொண்டு சின்னவங்களும் அதிகமாக சாப்பிட்லாம், அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.